தேர்ந்த ஒன்று. தற்பொழுது யூனிட் காஸ்ட் 6 ரூபாய் 35 பைசா எல்பி மற்றும் ஹெச்டி நுகர்வோருக்கு தற்பொழுது முறையே 7 ரூபாய் 50 பைசா மற்றும் 6 ரூபாய் 75 காசுகளாக உயர்த்தியிருக்கிறார்கள். இந்த கடந்த 8 வருடங்களாக இந்த மின் கட்டண உயர்வு அரசாங்கம் 8 வருடங்களை உயர்த்தவில்லை. அதனால் நாங்கள் எங்கள் கூட்டமைப்பு இந்த யூனிட் காஸ்ட் உயர்வை வந்து நாங்கள் ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தருணத்தில் உள்ளோம். அதுவும் சில கொஞ்சம் குறைத்தால் நாங்கள் சந்தோஷப்படுவோம். ஆனால் அது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக நாங்கள் கருதுகிறோம். இரண்டாவது மிக முக்கியமாக ஃபிக்ஸட் காஸ்ட். எல்டி கன்சியூமர்ஸ் வந்து 112 கிலோவாட் டேரிஃப் வீலர் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து 35 ரூபாய் பர் கிலோவாட் வந்து இப்போதைக்கு தற்போது நிலை. இந்த கட்டணத்தை இப்போ வந்து 3 பிரிவில் பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து 1லேருந்து 50 கிலோவாட் வரைக்கும், இன்னொன்று வந்து 50லேருந்து 100, 100க்கு மேலே 3 பிரித்து 3 ஸ்டாப்களாக பிரிச்சுங்க. அந்த 1 to 50 அப்படி 1 to 50 என்கிற 35 ரூபா என்கிற ஒரு தொகையை 100 ரூபாயாக உயர்த்தியுள்ளார்கள். 50லிருந்து 100 கிலோவாட்டை வந்து 325 ரூபாய் ஏற்றிருக்காங்க. 100க்கு மேலே வந்து 600 ரூபாயாக ஏற்றிருக்காங்க. இது கிட்டத்தட்ட 17 மடங்கு அதிகம். இது நிச்சயமாக சிறு மற்றும் குறு தொழில்கள் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகும் என்பதை நாங்கள் அனைவரும் கலந்து ஆலோசித்து நிறைய கால்குலேஷன்ஸ் போட்டு பார்த்தோன்னா இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஒவ்வொரு மாதமும் 17 மடங்கு இபி சார்ஜஸ்ல மட்டும் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு. கடுமையாக பாதிப்பு உள்ளாக போகிறோம் என்பதை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இது அரசாங்கம் உடனடியாக மொத்தமாக விலக்கி அந்த 35 ரூபாய் அளவே வைக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறோம். பீக் அவர்ஸ் எல்டி கன்சியூமர்ஸ், இதுக்கு வந்து இதுக்கு முன்னால பீக் அவர்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே இல்லாமல் இருந்துச்சு. இப்போ காலையில் 6 மணி முதல் 10:30 மணி வரையும் சாயங்கால நேரம் 6 திருப்பி மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க்கிங் அவர்ஸ் 8 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா பீக் அவர்ஸ் வந்து